ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தாய்லாந்து பட்டாயாவில் வந்து நம்ம செகண்ட் டேயில் கோரல் ஐலாண்டுக்கு போனோம். அதை தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. கோரல் ஐலாண்ட் ஃபுல்லாகவே வாட்டர் கேம், அப்புறம் வந்து போட்லேயே போயிட்டு இருந்தனால சில கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நட்டி, ஓகே. இன்னைக்கு கோரல் ஐலாண்டுக்கு நம்ம போகிறதுக்கு பட்டாயால இருந்து நட்டி அவங்க தான் இன்னைக்கு நமக்கு வந்து டிரைவர் கம் கைடாக வந்திருக்காங்க. Say hi, Adi. That Bali hi. Bali hi, okay. Bali hi. Where is it? Beach. You go to Tao Wan Beach from the island. Okay. Really beautiful. Okay, meeting point here. கோரல் ஐலாண்ட் போகிறதுக்கு நம்மளை வந்து ரெடியாக இருக்க சொன்னாங்க. கிளம்பி இப்போ வந்து அந்த பட்டாயா சிட்டி பக்கத்தில் வந்து அந்த நேம் போர்ட் பக்கத்தில் இது மாதிரி போட்ஸ்லாம் நிறையா போகுது. டிரைவர் அழகாக வந்து நம்மளை பார்க் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்மளை இங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு டீம். யார் இவங்க? லாஸ்ட்டில் ரெட் டிஷர்ட் போட்டிருக்கார்ல அவர் வந்து முன்னாடி ஒருத்தவங்க, நடுவில் ஒருத்தவங்க, பின்னாடி ஒருத்தவங்கன்னு நம்மளை அப்படியே வழி நடத்தி கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம எங்கேயாவது லைட்டாக மிஸ் ஆனோம், ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கன்னு உடனே சவுண்டை கொடுத்துட்றாங்க. இதில் தமிழில் வேற ஒருத்தவர் ஹலோ போங்க அப்படின்றாரு. ரொம்பவே வெல் ஆர்கனைஸ்டாக எங்களை வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு ஸ்பீட் போட்டு, நல்ல ஸ்பீடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தீக்ஷா உட்காந்துருப்பா, அவள் வந்து அந்த எண்டில் உட்காந்துருக்கா. எனக்கு அல்லு இல்லை, என்னடா இவ பாட்டுக்கு போயிட்டு கார்னரில் உட்காந்துட்டு வர்றாள் என்ன. கடலோட சென்டரில் கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. ஒருத்தவர் வர்றாரு, உங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இது இருக்கும். நீங்கள் வந்து தாய்லாந்து வந்து பட்டாயாக்குள்ளே வந்ததுக்கு பிரயோஜனமாக நீங்கள் ஏதாவது செய்யணும்னா இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுங்கள். தனித்தனியாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய காஸ்ட் ஆகும். இதே இது வந்து பேக்கேஜாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியான காசு தான், வெறும் 2500 பாட்டு தான் அப்படின்ற. 2500 பாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட காஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா ரேஞ்சு. ஸோ ஒரு ஆளுக்கு 5000 ரூபா ஃபஸ்ட்டால வந்து தீக்ஷா வந்து பேராகிளைடிங் போனால், அதுக்கப்புறம் நான் மேக்ஸ்பா எல்லோரும் போயிட்டோம். அடுத்தது தாங்க வந்து செம்ம ஒரு ஸ்கேரிங்கான ஒன்று. நிறைய பேர் உள்ளே போயிட்டு மூச்சு திணறி வெளியே வந்தாங்க. அண்டர் வாட்டர் கேமு, நம்ம தலையில் ஒரு ஹெல்மெட் மாதிரி போட்டுருவாங்க, அதுக்குள்ளே ஆக்சிஜன் வந்துட்டுருக்கும். நம்ம வந்து தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக நடக்கணும், நடந்து ஒரு பிளேஸில் போய் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுப்பாங்க. தண்ணிக்குள்ளேயே வந்து டைவர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து நமக்கு வந்து சின்ன சின்ன கேம் மாதிரிலாம் உள்ளே செய்வாங்க. அப்புறம் பிரெட் இதெல்லாம் கொடுத்து வந்து மீனுக்கு போட சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, நல்லாவே என்ஜாய் பண்ணால். அந்த வாட்டர் சவுண்டே வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. இது எல்லாம் முடிச்சுட்டு நம்மளை வந்து அந்த ஐலாண்டோட எண்டு கூட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து இந்த பனானா போட்டு, அப்புறம் வந்து இந்த வாட்டர் பைக்கு இது எல்லாம் பண்ண விடுறாங்க. அங்கெல்லாம் வந்து நம்மளால் வந்து வீடியோவே எடுக்க முடியலை. அந்தளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாட்டரில் கூப்பிட்டு போயிட்டு டவக்குன்னு தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணனால நம்ம அதை வீடியோ பண்ணலை. எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து ஒரு அப்படியே என்ன சொல்கிறது, இந்தியன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலுக்குள்ளே தள்ளி கண்டது கழிது சாப்பாடு, அது நல்லாவே இல்லை. அந்த சாப்பாடு ஏண்டா சாப்பிட்றோன்ற மாதிரி இருந்துச்சு.
இது வந்து அந்த கோரல் ஐலாண்ட் பேக்கேஜ்குள்ளேயே வந்துடும். அதனால் அவங்க வந்து இஷ்டத்துக்கு சாப்பாடு போட்டாங்க, நம்மளால் சாப்பிடவே முடில. கொஞ்சமாக எடுத்துட்டு ஓகே போதும் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஸோ கோரல் ஐலாண்ட் வந்து மஸ்ட் விசிட் தான், நல்லாவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி உள்ளே கூட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் அட்வென்ச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பிளேஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் வந்து மெட்டிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட பை சொல்லிக்கிறேன்.